ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் தினை அரிசி கேழ்வரகு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். நம்ம திணையை வந்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டோம். ஏன் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, ரைஸ் மாதிரி தான் இதுவும் வேகும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டால் சீக்கிரம் அது வெந்துடும். இது ஒரு தேங்காயோட ஃபஸ்ட்டு பால், திக் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் பால், தண்ணி பால். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் கேழ்வரகை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம உடனே சேர்க்க போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா இது ஒட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் தண்ணி பாலை கலக்கி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ நெய் விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு நம்ம அதில் வந்து முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ நம்ம நெய்யோடவே இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திணையை வந்து குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். 1 கப்பு திணைக்கு வந்து 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இது ரைஸ் மாதிரி பதமாக வேகணும்னா இல்லை, இது கஞ்சி மாதிரி கரையணும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா நான் தண்ணி பால் வேறு ஆட் பண்ணிக்குவேன், அதுக்காகத்தான். அதில் நம்ம 2 ஏலத்தை நுணுக்கி போட்டுக்கலாம். 1 வெல்லம், லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம 2 விசிலுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஏன் நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும், அதுக்காகத்தான். சட்டியில் வச்சோன்னா பொறுமையாக வேகும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பால் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேழ்வரகு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ தின அரிசியில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தா, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்னால் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கேழ்வரகுலேயும் அதே அயன் சத்து கால்சியம் இருக்குது, ஸ்டாமினாவும் நல்லாயிருக்கு, எலும்புக்கு நல்ல வலுவான ஒரு இது தான். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா கொடுக்கலாம். இது ஊட்டச்சத்தான ஒரு பானம் தான் இது. சிறுதானியத்தில் நம்ம 2 சேர்த்துருக்கோம். ஒரு பாரம்பரியமான உணவு, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான உணவு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால், இதோட ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, அதை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் வந்து லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம இறக்கிறோம். அவ்வளோதான் நம்ம பாயசம் ரெடி. நான் வெல்லம் சேர்த்துருக்கேன், எங்களுக்கு இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகரோ வெல்லமோ எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.